ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தைகளின்படி செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனின் கண்களில் கிருபை கிடைப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆண்டவருடைய கிருபை இருந்தால் போதும், நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 63:3 சங்கீதக்காரன் தாவீது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்கிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிரை விட கர்த்தருடைய கிருபை மேலானதாம். அந்த நல்ல கிருபையை நாம் இழந்து விடாமல் அதை காத்து கொள்ளுவோம். இங்கே கர்த்தருடைய தாசனாகிய மோசேக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்ததினால் வந்த ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? மோசே பிறந்த காலகட்டத்தில் பார்வோன் எபிரேய ஆண் குழந்தைகளை கொலை செய்யும்படி கட்டளையிட்டிருந்தான். கர்த்தருடைய கிருபை குழந்தை மோசே மீது இருந்ததினால் எங்கே இருந்து கட்டளை பிறந்ததோ அந்த இடத்திலேயே மோசேயை வளரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவன் பார்வோனுடைய குமாரத்திக்கு மகனாக வளர்ந்தான். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 7:22 இப்படியாக சொல்கிறது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை, எதிர்ப்புகள், போராட்டங்கள், துன்பங்கள் நிறைந்த எகிப்திலே மோசேயை எப்படி உருவாக்கியது பாருங்கள். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று மோசேயிடம் கர்த்தர் சொன்னார். தாயின் கற்பத்திலேயே தெரிந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்து மோசேயை உயர்த்தி வைத்தது நம் தேவனுடைய கிருபை. மோசேயை தாயின் கற்பத்திலேயே தெரிந்தெடுத்தது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் தாயின் கற்பத்திலேயே தெரிந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஏசாயா 43:1 இப்படியாக சொல்கிறது, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். உங்களை மீட்டுக் கொண்ட கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். உங்களுடைய நிலைமையெல்லாம் அவருக்கு நன்றாகவே தெரியும். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். வெளியே பார்வோன்கள் கொலைவெறி பிடித்து கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரியலாம். உங்களுக்கு விரோதமாகவே சம்பவங்கள் நடக்கலாம். எகிப்தின் சூழ்நிலையே உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். கலங்காதிருங்கள். மோசேக்கு கிடைத்த அதே தேவ கிருபை உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. எந்த சேதமும் உங்களுக்கு உண்டாகாது. மோசேயை அரண்மனையில் வாழ வைத்து வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக மாற்றிய அதே தேவ கிருபை உங்களையும் செழிப்பாக வாழ வைத்து வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக ஞானியாக மாற்றி உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். நம்புங்கள். ஆதியாகமம் 6:8 நாம் வாசிப்போம். நோமாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோமாவின் நாட்களில் கர்த்தர் ஜலப்பிரளயத்தினால் பூமியை அழித்தார். ஆனால் நோமாவிற்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்திருந்ததினால் அவனும் அவனுடைய குடும்பத்தினரும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டனர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கிடைத்திருக்கும் கிருபை உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாக்கும். நீங்கள் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள்.
காரியங்கள் உங்களை சுற்றிலும் ஆயிரம் துர்சம்பவங்கள் நடக்கலாம். பிரச்சனைகள் துன்பங்கள் உங்களை பயமுறுத்தலாம். பயப்படாதீர்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். நோவாமை போல எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் தொடர்ந்து நிலைநிற்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் கிருபை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையிலே எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி: மோசேயை தன் பிள்ளையாக வளர்த்தது யார்? ஏ பார்வோன், பி எத்திரோ, சி பார்வோனின் குமாரத்தி, டி சிப்போரால். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.